நான் வியாழேந்திரன் பற்றி எந்த கதையும் கதைக்க விரும்பவில்லை. இருந்தும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டபடியா அவரை பற்றிய சில விஷயங்களை சொல்ல வேண்டிய துப்பாக்கி நிலையில் இருக்கிறேன். ஏமாற்றுறதுக்கு மிச்சம், ஏமாற்றுறதுல ஒரு மிச்சம் திறமைகள். எப்படியான ஏமாற்றம் என்றால், முயலின் செவியை வீடமுள்ள கொம்பன்று நம்பி ஒருதன் ஏமாந்தத்தை விட 100 மடங்கு பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு செயற்பாடு தான் அவர். ஏனென்றால் கடந்த பாராளுமன்றத்தை உண்ணாவிரதன் நேரம் எதிர்கட்சி சார்பாக இருந்தார். அவர் எதிர்கட்சி சார்பாக இருந்து உள்ள சைட்ஸ் எல்லாம் சொன்னார், 17.5 கிலோமீட்டர், 35,000 சதம் இருக்கிறது, வாரம் இருக்கிறது, விளையாட்டுகள் இருக்கிறது, சாதி மத இன மொழி வேறுபாடு எதுவும் இல்லாமல் இதை நாம் ஒன்று தமிழா ஒன்றுபட்டு இதை செயற்படுத்தும், இதை செயற்படுத்த திராட்டிகளுக்கு மாற்ற முடக்குவோம் மடக்குவோம் அட்டிப்போம் முடைப்போம் என்ற ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அவர் எனக்கிட்ட நேரடியாக கொரோனா நேரம் இருந்த நேரம் தொலைபேசி இருந்த நேரம் அம்பாரி பவுனியால் இருக்கக்குள்ள சொன்னார், தம்பி உங்களோட அரசியல் எதிர்கொள்ள பேச்சு தொலைபேசி அரசியல் எதிர்காலம் பெரும்பாலும் உங்களுக்கு மட்டக்களப்பில் தான் சாத்தியப்படும். ஏன்னா அம்பார தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில நேரம் வருவாங்க சில நேரம் வரமாட்டாங்க, பவுனியா உங்களுக்கு ஆறு என்று தெரியாது, அப்போ என்னோட வந்து செயற்படுங்க என்று நேரடியாக வந்து கதைச்ச நேரம், தம்பி இந்த கல்வி நான் எந்த வீட்டு தேவையோ எந்த பொருளாதார தேவையோ எந்த புள்ள குட்டியோட நலனுக்காகவோ நான் ஒருவருக்கு பின்னாலையும் போவேன். நான் ஃபர்ஸ்ட்டாக வச்சது விட ரெண்டு கோரிக்கை, ஒன்று கல்வி தமிழ் டிஎஸ் ஆஃபீஸை தர முயற்சணும், அடுத்தது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் அநாதைகள் விதவைகள் ஆண் வாழ்வாதாரத்தில் இழந்தவங்களுக்கு கௌரவமான முறையில் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அது தனியார் முறையாக இருந்தாலும் சரி அரசு முறையாக இருந்தாலும் சரி என்று சொல்ல இந்த ரெண்டு கோட்பாட்டை போட்டோம். இந்த ரெண்டுக்கும் நாங்கள் ஆளுங்கட்சியில் சார்பான ஆட்களாக இருக்கணும், அதில் அமைச்சரவை ஏற்படணும், ஒரு 3 பேர் அமைச்சரவையில் பேப்பர் போட்டால் தான் இதை திரும்ப நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸ் எடுக்கலாம் என்ற வாக்குமூலத்தை நம்பி எனக்கு என்னென்னா 100 to 100% அம்பார மாவட்டத்தில் கப்பல் கட்சியில் கருணாமா தெரிவு செய்யப்படுவார் என்ற மன உறுதியோடு இருந்தேன். அதால் நான் இங்கே கூட பிணக்கிறேன். அப்படி இருந்து 4-5 முக்கிய மீட்டிங்கில் வந்து அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன்னா, ஆனால் 100 to 100% நம்பியிருந்தேன். அவ்வளோ மக்கள் திரு அல அலை அலையாக வந்துச்சு. ஆனால் அங்கே வியாழேந்திரனை பொறுத்த மட்டும் அங்கே அவ்வளோ பெரிய அலை இருக்குது. அவருக்கு அங்கே ஒரு வகையான துரோக சர்த்த சார்ந்த ஒரு சூழ்நிலை, ஏதாவது தமிழர் கட்சி இருந்தவருக்கு காசிக்கு மாறினவர் என்ற ஒரு இதை அங்கே இருக்கிறபடி அங்கே அவர் எப்படி அவர் விட்டு தமிழரை மொட்டு கட்சியில் போட்டிருக்கோ எப்படி ஒரு ஆள் எடுக்கணும், அப்போ இது ஏற்கனவே அரசியல் இருந்தவர் ஒரு படித்து ஆசான் என்ற முறையில் அவர்கிட்ட அங்கே போனால் அவர் வெள்ள ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45 நாள் ஏறக்குரிய தேர்தல் பிரச்சாரத்தில் சரியா 2020 7ஆம் மாதம் 5ஆம் தேதி என்ற பிறந்த தினம், 6ஆம் தேதி அப்பா இறந்துட்டேன். அந்த 5ஆம் தேதி பர்த்டேக்கு கூட என்ற கடைசி பர்த்டேக்கு கூட எங்கள் அப்பாட்ட நான் ஆசீர்வாதம் வேண்டவர்கள் அவர்கள் வெற்றிக்காக பல மீட்டிங்கில் பேசி ஏதோ எப்படியோ வெண்டுட்டேன். வெண்டவுடனே முதலாவதாக காய் வெட்டினது எனக்கு தான். 6 மாதம் அவர்கிட்ட தொடர்ச்சியாக கல்முனை தமிழர்களை போய் சந்திப்போம் வாங்க கதைப்போம் வேண்டாம் மினிஸ்டர் நான் சொல்ற பொய்யண்டா எனக்கு எந்த சந்தனை இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு அவர் அமைச்சராகி 4.5 வருஷம் ஆயிட்டு, 40 கிலோமீட்டர் தான் கல்முனை மட்டக்களப்பிலிருந்து கல்முனை மாநகர சபை. இன்னும் இந்த 40 கிலோமீட்டருக்கு ஓடி வாரத்துக்கு இன்னும் டீசல் எலக்ட்ரிஷன் அந்த அமைச்சருக்கு கிடைக்கல எழுதியார். இன்று வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கல்முனை தமிழர்களை வந்து சந்திக்கல. அவர் நேற்று முந்தைய நாள் பாராளுமன்றத்தில் கேட்டார், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியிலிருந்து கிடைக்கலாம், அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கிடைக்கலாம். இன்றைக்கு அவர் ஆளுங்கட்சி எம்பி, மயிலத்தமடு மாவட்டத்தில் பிரச்சனைக்கு சாணக்கியர்கள் நீங்கள் பிரச்சனை சுட்டி காட்டத்தை நம்பளாலேயும் தீர்வு உங்களால் தீர்வுக்கு நாங்கள் தான் இருந்தால் தீர்வு எடுத்து கொடுக்கட்டும் பார்ப்போம். சரியா, முதலாவது அவருடைய உறவினர் அவருடைய மனைவியில் மைத்துனர் மதியன்ற பல்லாவிலே சேர்ந்த மதியன்றவரோட சேர்ந்து நான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த பரிசுத்தமான தேயிலையே பாவனைக்கு உதவா தேயிலைன்னு சொல்லி மறைமுகம் என்ன சிறையில் நடக்கு. சரியா, மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் உரிய டெஸ்ட் ஸ்ட்ரிப்பிங் வந்து கௌரவ நீதிமன்றம் அது புனிதமானதுன்னு சொல்லி எனக்கு அது விடுதல் இருந்தேன். சரியா, அடுத்தது நான் பேஸ்புக்கில் அவருக்கு உயிரச்சு உத்தரவு கொடுத்தாமல் இன்னொரு வழக்கு ஒன்ற போலீஸ்டாரில் வழக்கு செய்து 1.5 வருஷம் அந்த வழக்கு நடந்து வழக்கு துவங்கிய நாளிலிருந்து ஒரு தவணைக்கும் வராதபடியாக நீதிமன்றம் எனக்கு விடுதலை செய்து. சரி, அப்போ அவரால் அவங்கெல்லாம் சொல்லழகர்களுடைய செயலகர்கள் அழகர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், போன முறை இந்த தமிழ் டிஎஸ் ஆஃபீஸ் கிடைக்காட்டி நான் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை விலகுனா நானும் விலக தயாரிட்டு பெரிய சொன்னார் தானே. இவருக்கு இந்த அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அல்லது இப்போ ஒரு இன்னொரு குறுகிய காலம் கொடுக்குற 1 மாதம் 2 மாதம் ஒன்று கலந்த தமிழ் டிஎஸ் ஆஃபீஸ் வடக்கு டிஎஸ் ஆஃபீஸ் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி மயிலத்தம்மடு மாதன் நெல்ல பண்ணையாளர்கள் பிரச்சனை தீர்க்காட்டி நான் பாராளுமன்ற உறுப்பினரை விலகச்சில்லை, அமைச்சர் பதவியிலிருந்து ஏழ்மண்டா விலகட்டும் பார்ப்போம். வரு சொல்லு பல்லக்கு தம்பி கால்நடை சொல்றோன்று போறவர் என்று நான் எந்த வாழ்க்கை அனுபவத்தில் கண்ட மிகப்பெரிய ஏமாற்றி வித்தக்காரர்
இஷ்டபியார் என்று. அவரை பற்றி இனிமேல் என்கிட்ட கேள்வி இருந்தோம்னா அவரை விட நான் சகல விதத்திலையும் தகுதி கூடியவர். படிப்பறவில் படிப்பறிவில் அரசியல் அறிவில் வரலாற்றில் பொருளியல் இதில் வணிகத்தில் இந்த பிறக்க குறைந்த செல்வனையில் அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். வேப்பவட்டம் வந்தனா பானை பச்சை தண்ணியில் சுருத்துட்டு அந்த டைம் 78 கிளிவட்டியில் கந்தப்போடியில் பிறக்கையில் அகதி முகாமில் எங்கே கிளிவட்டியிலேருந்து பாலத்தோப்பூர் அகதி முகாமில் இருக்கக்கூட கலி குறைஞ்சும் கேட்கு தின்ற முதலாளிகளும் வந்தாங்கன்னா